ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யவர்த்தி கிச்சன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கருவேப்பிலை பொடிங்க. இந்த பொடி வந்து தோசை, இட்லி, சூடான சாப்பாடுலக்கு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பொடி வந்து. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கருவேப்பிலாம் ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணியில் அழிச்சிட்டு ஃபேன் காற்றுலும் ஆற வச்ச கருவேப்பிலை ஒரு 100 கிராம் இருக்குங்க இந்த கருவேப்பிலை வந்து. உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு, கடலைப்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் அளவு, தனியா ஒரு 3 டீஸ்பூன் அளவு, காஞ்ச மிளகா ஒரு 20 காஞ்ச மிளகா, மஞ்சாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சாத்தூள், ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவு, புளி ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சி பழம் சைஸு 3 டீஸ்பூன் அளவு, எண்ணெய், தேவையான அளவு உப்பு. வாங்க கருவேப்பிலை தூள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எல்லாமே வறுத்துக்கிறதுக்காக கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு, அடுப்புன்னு சிம்மில் வச்சுக்கோங்க. எந்தளவுக்கு மீடியமாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு மீடியமாக வச்சுட்டு கடல் பருப்பு சேர்த்துடலாம். கடல் பருப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இது அப்படியே சிம்மில் வதக்கிட்டோம்னா இதிலவே உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு கூட ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு மட்டும் சிம்மிலவே வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுலவே தனியா சேர்த்துடலாம். தனியா கூட ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தனியா கூட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுலவே காஞ்சி மிளகா சேர்த்துடலாம். காஞ்சி மிளகா நல்லா வதக்குங்க. காஞ்சி மிளகா கூட நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கலாம். காஞ்சி மிளகா கூட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலானே சேர்த்துடலாம். கருவேப்பிலானே ரொம்ப வதக்காதீங்க, ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான். நல்லா வதக்கிட்டிங்கன்னா நம்ம பொடி அரிக்கணும். அரிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். கருவேப்பிலை 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதிலவே ஜீரகத்தினே சேர்த்துடலாம். ஜீரகத்துக்கு சேர்த்துட்டுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஆறிச்சு. இப்போ இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு இதிலவே மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகானே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதனே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான கருவேப்பிலை பொடி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இந்த புது ரெசிபியும் பார்க்கலாம்.